பைபிள் சில நல்ல மனுஷங்க எழுதின ஒரு புத்தகம்னு, அதுல இருக்கிறது எல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு சிலர் சொல்றாங்க. ஆனா பைபிள் கடவுள் தந்த புத்தகம், அதுல இருக்கிறது எல்லாம் உண்மைன்னு பைபிளே சொல்லுது. பைபிள் கடவுள் தந்த புத்தகம்னா அதுதான் உலகத்திலேயே ஒரு சிறந்த புத்தகமா இருக்கணும். உதாரணத்துக்கு அறிவியல் சம்பந்தமா பைபிள் ஒரு விஷயத்தை சொன்னா அது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதோட ஒத்து போகணும். எதிர்காலத்தை பத்தி ஒரு விஷயத்த சொன்னா அது நூத்துக்கு நூறு அப்படியே நடக்கணும். கடவுள் மனுஷங்களுக்காக பைபிளை கொடுத்தார்னு சொன்னா அது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கணும். யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. பைபிள்ல இருக்கிறதெல்லாம் உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையா? பைபிள் ஒரு சிறந்த புத்தகம், அதை கண்டிப்பா நம்பலாம். அதுக்கு சில ஆதாரங்களை இப்போ பார்க்கலாம். பைபிள் எழுதப்பட்ட காலத்துல பூமியோட வடிவத்தை பத்தி நிறைய பேருக்கு தப்பான கருத்து இருந்துச்சு. பைபிளை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கருத்து இருந்துச்சுன்னா, ஒரு முட்டையில இருந்து முழு பிரபஞ்சமும் வந்துச்சு, அதுக்குள்ள நிறைய மிருகங்கள் பூமியை தாங்கிட்டு இருந்துச்சுன்னு நம்பினாங்க. ஆனா பூமி அந்தரத்திலே தொங்குதுன்னு கிட்டத்தட்ட கிமு 1473 மோசே எழுதினார். பூமி உருண்டைன்னு சுமார் கிமு 732 ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினார். பைபிளை எழுதினவங்க அந்த காலத்துல பிரபலமா இருந்த கருத்துகளுக்கு நேர்மாறா எழுதினாங்க. ஏசாயா எழுதி 200 அப்புறம் கிரேக்க தத்துவ ஞானி பித்தாகரஸ் பூமி உருண்ட வடிவத்தில் இருக்குன்னு சொன்னார். மோசே எழுதி 3000 அப்புறம் விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் பூமி அந்தரத்துல தொங்கிட்டு இருக்குன்னு சொன்னார். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாராலையும் சரியா சொல்ல முடியாது. ஆனா கிமு 732 ஏசாயா தீர்க்க தரிசி பாபிலோனோட அழிவை பத்தி சொன்னார். அதை அழிக்க போற ராஜாவோட பேர் கோரேசுன்னும் அந்த நகரத்தை சுத்தி ஓடுற நதியை வத்தி போக செஞ்சு திறந்திருக்கிற கதவுகள் வழியா போய் அதை அழிப்பார்னு சொன்னார். ஏசாயா சொன்னது அப்படியே நடந்துச்சுன்னு வரலாறும் சொல்லுது. எரேமியா இதே நகரத்தை பத்தி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். பாபிலோன் நகரம் யாருமே குடியிருக்க முடியாத அளவுக்கு மண்மேடுகள் ஆகும்னு சொன்னார். பாபிலோன் அழிக்க முடியாத இடத்துல பாதுகாப்பா இருந்தாலும் மண்மேடுகளா ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. பைபிள மொழிபெயர்க்கிறதையும் அதை மக்களுக்கு கொடுக்கறதையும் அதிகாரத்துல இருந்தவங்க தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சாங்க. மக்கள் பேசின சாதாரண மொழியில பைபிள மொழிபெயர்த்தவங்களை உயிரோட எரிச்சாங்க. பைபிள வாசிச்சவங்களையும் கொடுமைப்படுத்தினாங்க. வேற எந்த புத்தகத்தையும் விட பைபிள் பல தடைகளையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது. நிறைய மொழிகள்ல மொழிபெயர்த்து அச்சடிக்கப்பட்டிருக்கு. கோடிக்கணக்கான பைபிள்கள் கிட்டத்தட்ட 2700 மொழிகள்ல அச்சடிக்கப்பட்டிருக்கு. நம்பகமான அறிவியல் விஷயங்களும் தீர்க்க தரிசனங்களும் பைபிள்ல இருக்கு. உலகத்துல இருக்கு. நீங்க எங்க வைத்திய மீடியா யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்க வேண்டும் என்றால் கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. God bless you all.